ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு அர்த்தமுள்ள ஆன்மீக கதைகளை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பொதுவாகவே வந்து மனித வாழ்க்கையில வந்து கவலை இல்லாதவர்கள் இரண்டு பேர், ஒன்னு கருவறையில் இருக்கிறவங்க, இன்னொன்னு கல்லறையில் இருக்கிறவங்க. இந்த இரண்டு பேருக்கும் வாழ்க்கையில வந்து கவலையே கிடையாதுன்னு வாங்க. 99% மக்கள் வந்து கவலையோட தான் வாழ்க்கை வாழ்றாங்க. 1% 2% தான் வந்து மகிழ்ச்சியா வாழ்றாங்க. அதுல எந்த இடத்துல நீங்க இருக்கீங்கன்றது நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். ஒரு அம்மா வந்து ஒரு சாமியார் கிட்ட போச்சு. சாமி ஐயா, என்னுடைய கணவர் என் மீது அன்பே செலுத்த மாட்டேன்றாரு, அதுக்கு நீங்க ஒரு வழி சொல்லுங்க, நான் அதை வந்து அவரை திருத்தி நல்வழிப்படுத்துறேன் அப்படின்னாரு. அந்த சாமி சொன்னாரு, இது பாருமா, ஒன்னும் பிரச்சனை இல்லை, பக்கத்து காட்டுல ஒரு சிங்கம் ஒண்ணு இருக்கும், கொடூரமான சிங்கம், அந்த சிங்கத்தோட ஒரு முடியை கொண்டு வா, இந்த பிரச்சனைக்கு தீர்வு தரேன்னாரு. அந்த அம்மாவும் முதல் நாள் போச்சு, சிங்கத்தை தேடி கண்டுபிடிக்க முடியல, வந்துச்சு சாமியார்கிட்ட வந்து சிங்கத்தை கண்டுபிடிக்க முடியல. வாழ்க்கைன்றதே கண்டுபிடிக்கிறதுக்கு தான், போயிட்டு மறுபடியும் முயற்சி பண்ணிப்பாரு, வெறுங்கையோட போகாத, அதுக்கு வந்து கறி மட்டன் சிக்கன் இந்த மாதிரி எதாவது வாங்கிட்டு போ, அது பிடிச்ச ஐட்டங்களை கொண்டு போனாதானே அது உன்னை பார்த்தவொடனே சந்தோஷப்படும் அப்படின்னே. ரெண்டாவது நாள் போச்சு, சிங்கத்தை பார்த்த உடனே அந்த அம்மாவுக்கு பயங்கர அதிர்ச்சி ஆயிடுச்சு, இவரோட நம்மளை சாப்பிட்டானா என்ன, சாப்பிட்டுச்சனா என்ன ஆகும்னு சொல்லிட்டு வந்துச்சு. மூணாவது நாள் சாமிகிட்ட சொல்லிச்சு, சிங்கத்தை பார்த்துட்டேன், என்ன பண்ணணும், கறியை போடு, அதனோட பழகினார். இந்த அம்மா டெய்லியும் வரும், சிங்கத்தை ஒரு மரத்து மேலே ஏறி நின்று பார்த்துட்டு அதுங்க மட்டன் சிக்கனை எல்லாத்தையும் போடும். முதல் நாள் சிங்கம் வந்து அந்த கர்ஜனையோட அப்படின்னு கர்ஜனையோட கர்ஜனை பண்ணிச்சு, அதுக்கப்புறம் சாப்பிட்டுச்சு. அடுத்த நாள் அதே போல போட்டுச்சு, அப்போ அந்த சிங்கத்தோட கர்ஜனை குறையல, அந்த கோபத்தோட இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்படியே போச்சு, ஒரு வாரம் ஆச்சு. ஒரு வாரம் கழிச்சு சிங்கத்துக்கு கறி போட போகும்போது சிங்கம் இந்த அம்மா வரும்போதே வாழை ஆட்டிக்கிட்டே நின்றுச்சான், ஒரு நாய்க்குட்டி மாதிரி. இதுக்கு ஒன்று ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு, சரி ஓகே இதான் சந்தர்ப்பம்னு சொல்லிட்டு கறியை போட்டு சிங்கத்தை லைட்டாக அப்படி தடவி கொடுத்துச்சான். சிங்கம் அமைதியாக இருந்துச்சு. உடனே சிங்கத்தோட ஒரு முடி அப்படி பிடிச்சி இழுத்துட்டு நேராக அந்த சாமிகிட்ட போயிட்டு, ஐயா இந்தாங்க நீங்கள் கேட்ட சிங்கத்தோட முடி அப்படின்னோடனே அந்த இது சொன்னாராம், ஐயா அது பாருமா, காட்டிலேயே கொடூரமானது சிங்கம், அந்த சிங்கத்தையே ஒரு வாரத்தில் உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சிச்சு, உங்கள் வீட்டுக்கார அசிங்கம், அதை உன்னால் ஒரு ஒரு நாள் மூணு நாளில் கண்ட்ரோல் பண்ண முடியாதா அப்படின்னு ஒரு விளக்கத்தை கொடுத்து அனுப்பிச்சி விட்டாராம். எப்பவுமே வந்து ஆரம்பத்தில் வரக்கூடிய காதல் காமத்தை நோக்கி, கடைசியில் வரக்கூடிய காதல் அன்பை நோக்கி. உலகத்தில் அன்பை வந்து விலை கொடுத்து வாங்க முடியாது, ஆனால் அதை வாங்குறவங்களுக்கு தெரியும் அதனுடைய வேல்யூ என்னன்னு. நீங்களும் இருக்கும் வரை நல்ல அன்பு செலுத்துங்க. நம்ம உயிரோடு இருக்கும்போது யாரையெல்லாம் சிரிக்க வைக்கிறோமோ அவர்கள்தான் நம்மளுடைய மரணத்தில் கண்ணீர் வடிப்பார்கள். நம்ம யாரெல்லாம் அட வைக்கிறோமோ அவர்கள்தான் மரணத்தில் மகிழ்ச்சி அடைவார்கள். மகிழ்ச்சி அடைவதும் அதிர்ச்சி அடைவதும் நம்ம கையில் தான் இருக்குது. பிறக்கும்போது தாய் மட்டும்தான் அழுவா, போகும்போது எத்தனை பேர் அழுகுறாங்களோ அதுதான் நம்ம சம்பாதிச்ச சொத்து அப்படின்றாங்க. இது முதல் கதை. அடுத்த கதை, ஒருத்தர் வந்து ஹோட்டலில் வருவார், சாப்பிடுவார், கூட்டம் நிறைய இருக்கக்கூடிய ஹோட்டலு, அதில் வந்து ஒருத்தன் வந்து சாப்பிட்டு காசு கொடுக்காமே போயிடுவான், ஒவ்வொரு முறையும் மறைஞ்சு மறைஞ்சு போயிடுவான். இதை அந்த ஊழியர்கள்லாம் வந்து எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒருத்தன் வர்றான், கூட்டத்தில் சாப்பிட்றான், போயிடுறான், அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சி நம்மளுடைய முதலாளி முன்னாடி நிற்க வைக்கணும்னு அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, ஒரு நாள் அவனை கையங்கலமாக பிடிச்சி 5 வருஷம் ஓசியில் சாப்பிட்டு வந்தவனை கொண்டு போய் ஓனர்கிட்ட நிப்பாட்டினாங்க. ஐயா இவன் தான் வந்து 5 வருஷமாக பணமே கட்டாமல் பில்லே கட்டாமல் சாப்பிட்டு போகிறான் அப்படின்னோடனே அந்த ஓனர் அவனை கூப்பிட்டு 10,000 ரூபா பணம் கொடுத்து போப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாரான். இவங்களுக்கெல்லாம் பயங்கர கடுப்பாயிட்டேன், என்னையா இது, ஒரு திருடனை கொண்டு வந்து உங்கள் முன்னாடி ஒப்படைக்கிறேன், அவங்ககிட்ட காசு கொடுத்து அனுப்புறீங்க, உங்களுக்கு அறிவிக்கிறோம் ஏதாவது மங்கி போச்சா அப்படின்னு உடனே அதுக்கு அந்த ஓனர் சொன்னாராம், இவனுடைய பிரார்த்தனை தான் இந்த கூட்டத்துக்கு மெயின் காரணம், இந்த ஹோட்டலில் நிறைய கூட்டம் வரணும், அந்த கூட்டத்தில் நம்ம சாப்பிட்டுட்டு யாருக்கும் தெரியாமல் எஸ்கப் ஆயினான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் இறைவனை அவன் வேண்டிக்கிட்டான், அதனுடைய பிரார்த்தனையின் பலன் தான் அப்படின்னாராம். பிரார்த்தனைக்கு என்னைக்கு இருந்தாலும் பலன் உண்டு, அதுவும் கூட்டு பிரார்த்தனைனா இன்னும் அதிகமான பலன்கள் உண்டு. இது இந்த கதை. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஒருத்தருடைய பிரார்த்தனை நம்மை வாழ வைக்கும் என்பது தான் உண்மையான விஷயம். கல்யாணத்தில் கூட ஏன் அத்தனை பேர் கூப்பிட்றாங்கன்னா, பல பேருடைய ஆசீர்வாதம், 10 பேர் நம்மளை திட்டினானா அந்த 90 பேர் நம்மளை வாழ்த்துவாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் கல்யாணத்துக்கு எதிரியாக இருந்தாலும் கூப்பிட்றாங்க.
அவனுடைய ஆசீர்வாதம் இருக்கணும்னு. இது வந்து ஆசீர்வாதத்தின் பலன். அடுத்த கதை, ஒரு பெரிய முனிவர், அவர் டெய்லியும் வந்துட்டு காட்டில் உட்காந்துட்டு தவம் பண்ணுவார். இவர் தவம் பண்ணக்கூடிய எதிர் வீட்டில் ஒரு விலை மாது, அவளுக்கு என்னென்னா நிறைய மக்கள் வருவாங்க, அவளோட உடலுறவு வைத்துக் கொள்வார்கள். இப்படியே காலங்கள் போய்கிட்டே இருந்தது. முனிவர் தவம் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் இந்த ரெண்டு பேருக்குமே மரணம் நடக்க போகிற ஒரு சுச்சுவேஷன். யமதர்மன் வந்தார். யமதர்மன் வந்து முனிவரை, வா நரகத்துக்கு போகலான்னாரு. தப்பு பண்ண அந்த பெண் வந்து சொர்க்கத்துக்கு போகலாம் வான்னாரு. முனிவருக்கு ஒரு பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு. யோ, உன்னையே நினச்சி கும்பிட்டுட்டு இருந்தேன், நீ என்ன என்னன்னா நரகத்துக்கு அனுப்புகிற, அந்த பொம்பளை ஒவ்வொரு முறையும் தப்பு பண்ணுது, அதை மட்டும் சொர்க்கத்துக்கு கூப்பிட்டு போகிற அப்படின்னு. அதுக்கு இறைவன் சொன்னாராம், இது பாருப்பா, நீ உட்காந்து தவம் பண்ண, உன்னுடைய எண்ணங்கள் முழுவதும் உன் பாடி மட்டும்தான் இங்கே இருந்தது, உன் எண்ணம் ஃபுல்லாக அந்த பொம்பளை கிட்ட எத்தனை பேர் போயிருப்பான், எவ்வளோ நேரம் இருந்திருப்பான், எவ்வளோ நாள் மகிழ்ச்சியாக இருந்திருப்பான் அப்படின்ற எண்ணத்தோடவே வாழ்க்கை வாழ்ந்த. அந்த பொம்பளை அப்படி கிடையாது, உடம்பு மட்டும்தான் அடுத்தவனுக்கு கொடுத்துட்டு, இறைவா எனக்கு சூழ்நிலை சரியில்லை, என்னை மன்னிச்சிங்கன்னு சொல்லிட்டு என்னையே நினச்சிக்கிட்டு இருந்தா, அதனால தான் வந்து அவள் வந்து சொர்க்கத்துக்கு போயிட்டா. எண்ணங்களைப் போல் தான் வாழ்க்கை அமையினுவாங்க. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் வாழ்க்கை. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மக்களுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். அடுத்து ஒரு கதை. இந்த கதை என்னென்னா, ஒரு அம்மா டெய்லியும் வெள்ளிக்கிழமையானா விளக்கேற்றுவாங்க, சாமி கும்பிடுவாங்க, தெய்வத்தை நினச்சி வணங்கிக்கிட்டே இருப்பாங்க. இவ்வளோ பக்தியோடு இருக்கிற ஒரு பெண்ணுக்கு நம்ம ஏன் வரம் கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த லக்ஷ்மி தேவியே வந்து காய்ச்சி கொடுத்து, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது அந்த அம்மா சொல்லித்தான், இல்லை நான் தேவைப்படும் போது கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லித்தான். கொஞ்ச நாள் அப்படியே போச்சு. உடனே இந்த அம்மாவுக்கு வந்து தேவை இருந்தது, அந்த உடனே கூப்பிட்டுச்சான், ஐயா அந்த லக்ஷ்மி அம்மா வாங்க அப்படின்னு. உடனே அந்த அம்மா, தெய்வம் வந்துச்சு, என்ன வர வேணும், எனக்கு தங்கத்தின் மீது அதிகப்படியான மோகம் உண்டு, தங்கம்னா அவ்வளோ பிடிக்கும் எனக்கு, நான் தொட்டது எல்லாம் தங்கமாகணும் அப்படின்னு சொல்லி வரம் கேட்டுச்சான். உடனே அந்த லக்ஷ்மி தேவியும் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு வரான். அவங்க வீட்டுக்கார் வந்து, ஏங்க எனக்கு இந்த மாதிரி வரம் கிடச்சிருக்கு அப்படின்னு கட்டி பிடிச்சிட்டு அவங்க வீட்டுக்கார் தங்கம் ஆகிட்டார். அவன் புள்ள வந்து, அம்மா சாப்பாடு போடுன்னா அவனை தொட்டவனே அவன் தங்கமாயிட்டான். இந்த அம்மா சாப்பிட்றதுக்கு போச்சு, அந்த தட்டு தொட்டவனே தங்கமாயிடுச்சு. தெரியாதனமா வரம் கேட்டுமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு மன வேதனையோட லக்ஷ்மியை மறுபடியும் கூப்பிட்டுச்சு. இந்த பாருங்க, நான் பேராசைப்பட்டேன், பேராசையின் விளைவு எது தொட்டாலும் தங்கமாகுது, அதனால் எனக்கு வந்து இந்த வரமே வேணாம், நான் எப்பவும் போல இருக்கிற வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லி அது கேட்ட உடனே, சரி அப்படியே ஆகட்டும்னு சொல்லி மறுபடியும் அந்த நார்மல் வாழ்க்கையை கொடுத்தாராம். இது ஒரு கதை. நிறைய பேர் வந்து உயிரோடு இருக்கும்போது காக்கா மாதிரி சுத்தும் போது ஒருத்தரும் சோறு வைக்கிறது கிடையாது. செத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பாவை காக்காவை நினச்சி கா அப்படின்னு சத்தம் போட்டு கூப்பிடுவாங்க. அந்த காக்காவுடைய கதை, காக்கா கடவுள்கிட்ட போய் கேட்டுச்சான், இவ்வளோ கருப்பாக என்னை படைச்சிட்ட, நான் வந்து வெளியில் போனாலும் எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்கு அப்படின்னோடனே அதுக்கு இறைவன் வந்து ஒரு கதையை சொன்னாராம். இந்த பாருப்பா, ஒரு பச்சை கிளி இருக்கு, அந்த பச்சை கிளிக்கு வந்து மனுஷ பாசையை கற்றுக் கொடுக்கறதுக்காக என்ன பண்ணுவான்னா, அந்த பச்சை கிளியை பிடிக்கிறான் பத்தியா, அவன் வந்து நல்லா பூண்டை நல்லா சூட வச்சு பச்சை கிளியோடைய நாக்கில் சூடுபட்டுக்கிட்டே இருக்கான். அந்த கிளிக்கு அந்த பாசை வரணுன்னு, அவ்வளோ அழகாக இருக்கக்கூடிய பச்சை கிளிக்கு அவ்வளோ கொடூரமான வாழ்க்கை, அதை தான் கூண்டில் போட்டு அடித்து கிளி ஜோசியம் அப்படின்னு சொல்கிறான். உனக்கு அப்படி கிடையாது, சுதந்திரமாக இருக்கிற உலகத்தில் எந்த பறவைக்கும் இவ்வளோ சுதந்திரம் கிடையாது. யாரை பார்த்தாலும் காக்காவை அழைச்சி தான் சோறு போடுவாங்க, முன்னோர்களுடைய உருவமாக உன்னை பார்க்குறாங்க. அதனால தான் பாருங்கள், பச்சை கிளிக்கு சூடு வச்சு பாசையை கற்றுக் கொடுக்குறான், உனக்கு அப்படி கிடையாது, உன் பாசையில் அவன் கூப்பிட்றான், கா கான்னு சொல்கிறானே தவிர எவனோ குரோ குரோ அப்படின்னு சொல்கிறது இல்லை. அதனால் கலரை வச்சு எதையுமே முடிவு பண்ணிடாத. கருப்பு சாமின்னு பேர் வச்சான் அவனுடைய ரத்தம் வந்து சிவப்பு, வெள்ள சாமின்னு பேர் வச்சான் அவனுடைய நயல் வந்து கருப்பு. இதனால் வண்ணத்தில் இல்லை வாழ்க்கை, எண்ணத்தில் மட்டும்தான் உண்டு அப்படின்னாரான். இந்த மாதிரி நிறைய அற்புதமான கதைகள் உங்களுக்கு அடுத்தடுத்த பதிவுகளில் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்போம். தொடர்ந்து நம்மளுடைய ஹெட்லைன்ஸ் டிவியை பாருங்கள். இதுவரையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த பதிவுகளுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் வேறு ஒரு சிறப்பு தொகுப்போடு உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை வணக்கம் சொல்லி விடைபெறுவது கலைமாமணி மிமிக்ரி செந்தில். நன்றி, வணக்கம்.